ஹலோ நண்பர்களே, இன்றைக்கான ஜோகோ இன்டர்வியூ ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 90s கிட்ஸில் நம்ம ஸ்கூல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் பாப்புலராக விளையாண்ட ஒரு கேம் தான் ஃப்ளேம்ஸ். இந்த ஃப்ளேம்ஸை விளையாடாதவங்க வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. பொதுவாக நம்ம ஸ்கூல் டைமில் சின்னதாக ஒரு க்ரஷ் ஆனாலே நம்ம உடனே ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்துருவோம். அந்த ஒரு கேமை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தீங்கன்னா மீடியம் டஃப்னஸில் இருக்கிறது தான். அவங்க க்வெஸ்சனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, S1 S2 அப்படின்னு ரெண்டு வேரியபிள் கொடுப்பேன், ஸ்ட்ரிங் வேரியபிள் அதாவது பேர் கொடுப்பாங்க. அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆதாம்னு ஒன்று, அப்புறம் ஏவாளுக்கு இவிஇ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு எனக்கு அவுட்புட்டாக என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ அப்படிங்கிறது வரணும், அதாவது ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்து எனக்கு இ அப்படிங்கிறது எனக்கு வரணும். இதை எப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராமாக போடுறது அப்படின்னு பார்ப்போம். வாங்க நம்ம ப்ரோக்ராம்குள்ள போவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கொடுத்த ப்ரோக்ராம் படி ஆதாம் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஏவாள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இவிஇ அப்படின்னு. இப்போ நம்ம ஃப்ளேம்ஸ் கண்டுபிடிக்கிறது நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஸ்டெப் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து காமன் வேர்டு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும், காமன் வேர்டை ரிமூவ் பண்ணிடணும். காமன் வேர்டெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேம் ஒன்னோட லென்த்தையும் அந்த நேம் டூவோட லென்த்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கணும். இப்போ இது ரெண்டுலேயும் பார்த்தோம்னா நம்ம காமன் வேர்டுன்னு எதுவுமே இல்லை, அப்போது என்ன வரும்னா நமக்கு 7 அப்படின்னு வந்துடும். நம்ம என்ன பண்ணுவோம், காமனாக இந்த மாதிரி ஃப்ளேம்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 பை 1 7 வரைக்கும் கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணுவோம். இப்போ 7 அது 6 7 வரும்போது அந்த எஃப்ஐ ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 1 பை 1 நம்ம பண்ணிட்டே இருப்போம். இந்த எஃப்ஐ ரிமூவ் பண்ணுவோம், திரும்ப எல்லுலேருந்து கண்டுபிடிப்போம், 1 2 3 4 5 6 7 அப்புறம் அந்த ஏ ரிமூவ் ஆகும், திரும்ப எம்லேருந்து 3 4 5 6 7 எஸ்ஐ ரிமூவ் பண்ணுவோம், திரும்ப இங்கேருந்து பார்ப்போம், 1 2 3 4 5 6 7 எல்லை ரிமூவ் பண்ணுவோம், திரும்ப இங்கே 1 2 3 4 5 6 7 எம்ஐ ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஃபைனலாக நமக்கு இ அப்படிங்கிறதே நம்ம கிடைக்கும். அதுதான் அவங்க அவுட்புட்டாக கேட்குறாங்க. ஆனால் இதை எப்படி நம்ம ஜாவாவில் போடுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான லாஜிக் இந்த சின்ன ஒரு ட்விஸ்டில் தான் இருக்குது. இந்த 7 அப்படிங்கிற இந்த லென்த் இருக்குல்ல, இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃப்ளேம்ஸோட லென்த்தால் நம்ம மாடலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் என்ன வரும்னா 1 அப்படிங்கிறது வரும். இப்போ என்ன பண்ணணும்னா, 1 வந்தவொடனே 1வது இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்க்கணும். எல்லுன்னு இருக்கா, அந்த 1வது இண்டெக்ஸ்லேருந்து இருக்கிறத அப்படியே எடுத்துகிட்டு என்ன போட்டுடணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த எஃப்ஐ தான் ரிமூவ் பண்ணணுங்கிறனால என்ன பண்ணணும்னா, இந்த இதில் 1 - 1 கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 கிடைச்சிடும். 0,0 அதுக்குள்ளே எதுவுமே இல்லாதனால இதுவே நமக்கு ஃபைனல் அவுட்புட்டாக வந்து நிற்கும். திரும்ப நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப 7 - 5 அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு 2 அப்படிங்கிற அவுட்புட்டாக கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 0 1 2 இந்த 2வது இண்டெக்ஸ்லேருந்து என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் நம்ம எடுத்து இந்த இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அப்புறம் 2 - 1 பார்க்கும்போது 1, இந்த ஏவை தான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஏக்கு முன்னாடி இருக்கிற இந்த கேரக்டரை நம்ம எடுத்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா இங்கே போட்டு நம்ம திரும்ப கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சு, திரும்ப 7 - 4 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 அப்படிங்கிறது கிடைக்கும். 0 1 2 3 மூணாவது இண்டெக்ஸ்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா இந்த எல்லுங்கிறது நமக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 3 - 1 2 வரும்போது இந்த எஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இந்த எம்இ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து வச்சுக்கணும். இதை திரும்ப என்ன பண்ணணும்னா 7 நம்ம திரும்ப திரும்ப அந்த 3 நம்ம மாடலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 3 6 பேலன்ஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். 1வது இண்டெக்ஸ்லேருந்து என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம்னா ஆட் பண்ணி வச்சிடலாம், ஆட்டோமேட்டிக்காக எல்லு ரிமூவ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திரும்ப நமக்கு அந்த 7 - 2 பண்ணோம்னா 3 2 6 பேலன்ஸ் 1 கிடைச்சிடும். அப்போ இந்த 1வது இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து வச்சுட்டோம்னா எம் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இந்த லாஜிக்கை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ரோச் பண்ணணும். அப்போது இந்த இடத்துக்கே பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கணும். இஃப்ல அதாவது நம்ம அந்த டிவைட் பண்ணுறோம்ல வர வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் ஒரு லாஜிக் அப்ரோச் பண்ணணும், ஈக்குவல் டு 0 இருந்தால் ஒரு லாஜிக் அப்ரோச் பண்ணணும். இது எப்படி நம்ம ப்ரோக்ராமாக போடுறது அப்படின்னு பார்ப்போம். வாங்க நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போவோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இருங்க, யூசர்ட்டேந்து இன்புட் வாங்குறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணி நேம் 1 நேம் 2 அப்படிங்கிறதுல பேரை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
அவங்க இன்கேஸ் சில பேர் பாத்தீங்கன்னா பிரேம்குமார் அருண்குமார் அப்படின்னு ஸ்பேஸ் எல்லாம் வச்சு போடுவாங்க. அந்த ஸ்பேஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா கன்சிடர் பண்ணிக்க கூடாதுங்கனால அந்த ஸ்பேஸ ரிமூவ் பண்ணிட்டு அப்பர் கேஸா மாத்தி போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஃபிளேம்ஸ் கேம் அப்படின்னு ஒரு மெத்தடை ஒன்று கால் பண்ணிட்டு அதை என்ன பண்ற அப்படின்னா உள்ள அந்த ரெண்டு ஆர்குமெண்டா பாஸ் பண்ணி அனுப்பி வச்சிருந்தேன். இங்க நம்ம வந்தவொடனே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங் டெம்ப் ஒன் அப்படின்னு ஒரு வேரியபிள்ல இந்த நேம் ஒன்ன தூக்கி நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரிங் டெம்ப் டூ அப்படிங்கறதுல பாத்தீங்க அப்படின்னா நேம் டூவை நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஏன் அப்படி பண்றோம் அப்படின்னா, இந்த நேம் ஒன்ல இருக்கிற காமன் வேர்ட்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஃபைனல் அவுட்புட்ல நம்ம அந்த பேரை டிஸ்பிளே பண்ண நினைக்கும் போது பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அந்த காமன் வேர்ட்ஸை ரிமூவ் பண்றதுக்காக என்ன பண்ணா ஒரு ஃபார் லூப் எழுதணும். இந்த ஏங்கிற கேரக்டர் எடுத்து இதோட நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறனால என்ன பண்ணிடுறேன்னா ஒரு ஃபார் லூப் எழுதிக்கிறேன். இதோ இனிஷியல் வேல்யூ ஜீரோலேருந்து போகணும், அந்த ஐ லெஸ்ட் எது வரைக்கும் போகணும் அப்படின்னா நேம் ஒன் டாட் லென்த் வரைக்கும் போங்க அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணா அந்த ரெண்டாவது பேர்ல இருக்கிற எல்லாத்தையோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஒரு லூப் எழுதிடுறேன், ஜேவோட வேல்யூ ஜீரோ ஸ்டார்ட் பண்ணி நேம் டூவோட லென்த் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு ஆட் லூப் முடிஞ்சோடனே அந்த ஜேவோட வேல்யூவையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஜேவோட வேல்யூவையும் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடமும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணணுங்கிறனால இப் கண்டிஷன்ல போட்டுட்டு இந்த நேம் ஒன்ல இருக்கிற அந்த கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நேம் டூலையுமே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதனால இந்த இடத்துல கேரட் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஈக்குவல் டு கேரட் ஆஃப் ஜே அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா நேம் ஒன்னுல எனக்கு அந்த பேர் அந்த கேரக்டரை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லணும். அதனால நேம் ஒன் ஈக்குவல் டு நேம் ஒன் டாட் ரீப்ளேஸ் ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும், ரீப்ளேஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. அந்த ரீப்ளேஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த இப்ப ஏங்கிற கேரக்டர் எங்கேயாச்சும் இருக்கு அப்படின்னா அதை மட்டும்தான் ரிமூவ் பண்ணிடும். இதே நம்ம ரீப்ளேஸ் ஆள்னு கொடுத்தோம்னா எங்கெங்கெல்லாம் ஏ இருக்கோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறனால நேம் ஒன்ல இருக்கிற அந்த கரஸ்பாண்டிங் கேரக்டரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணிடுங்க அப்படின்னா எனக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் ஒன்று வச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த இடத்துல ஒரு சின்ன கம்பைலேஷன் எரர் வருது. ஏன் அப்படின்னா ரீப்ளேஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டையுமே ஸ்ட்ரிங்காக தான் வாங்கும். ஆனால் நம்ம இந்த இடத்துல ஒரு கேரக்டரை கொடுத்துருக்கோனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல சிம்பிளாக என்ன பண்ணா ஒரு கேரக்டரை ஒரு ஸ்ட்ரிங்காக டைப் கேஸ் பண்ணுறதுக்காக கன்கேட்னேட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நேம் ஒன்ல என்ன பண்ண மாதிரியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நேம் டூலையுமே இதே வேலையை நம்ம பார்க்கணும். அதனால நேம் டூ ஈக்குவல் டு நேம் டூ டாட் இந்த நேம் டூல இருக்கிற அந்த கரஸ்பாண்டிங் ஜேல இருக்கிற என்ன கேரக்டர் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லணும். எப்போ இந்த ஐயும் ஜே ஈக்குவல் ஆகுதோ ஐயை வந்து நேம் ஒன்ல ரிமூவ் பண்ணும், ஜே வந்து நேம் டூல ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு கையோட இதை ஒன் டைம் மட்டும் செக் பண்ணிட்டு எனக்கு பிரேக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா திரும்ப திரும்ப செக் பண்ணும்போது நமக்கு தப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் அப்படிங்கிற எக்ஸெப்ஷன் வர ஆரம்பிச்சிடும். அதனால ஒன் டைம் மட்டும் பார்த்துட்டு பிரேக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார் லூப் முடிஞ்சு வந்ததுமே நமக்கு நேம் ஒன்ல நேம் டூலெல்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக ஏதாச்சும் வேர்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்பேஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஸ்பேஸ் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து நம்ம வச்சுக்கணும். அதனால ஸ்ட்ரிங் ஆக்சுவல் இன்புட் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம என்ன இன்புட் வரப்போகுது அப்படின்னா அந்த நேம் ஒன்ல இருக்கிற எல்லா ஸ்பேஸையுமே ரீப்ளேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸ்பேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு அதை அப்படியே ஒன்னாவே ஜாயின் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறேன். அதோட என்ன பண்ணுங்க அப்படின்னா நேம் டூல இருக்கிறதையும் ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணி எனக்கு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். அதனால ரீப்ளேஸ் ஆல் இதுலேயுமே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு டபுள் கோட்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆக்சுவல் இன்புட்டில் என்ன நடக்கும்னா இந்த ரெண்டு நேம் ஒன் நேம் டூவில் இந்த ஸ்பேஸ் வச்சுருக்கிறதெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு நமக்கு அதோட லென்த் இந்த அதை அப்படியே ஆட் ஆகி நமக்கு இந்த இடத்துல உட்காந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஃப்ளேம்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஃப்ளேம்ஸ் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணி நம்ம ஒரு இது வேரியபிளாக நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா ரிமூவ் பண்ண போகிறோம். அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கான லாஜிக் தான் நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணணும்,
இந்த ஃபைனலா அந்த இ அப்படிங்கிற அந்த கேரக்டர் வர்ற வரைக்கும், அதாவது ஒரே ஒரு கேரக்டர் வர வரைக்கும் இந்த லூப்பு எகைன் 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 ரன் ஆகிட்டே இருக்கணும்ல. அதனால என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு வைல் லூப் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். வைல் அந்த ஃபிளேம்ஸோட டாட் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நாட் ஈக்குவல் டு 1 இருக்கிற வரைக்கும் எனக்கு அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்ல, இங்க எந்த கேரக்டர் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கறனால இந்த மொத்தம் அந்த கேரக்டரோட லென்த்தை ஃபிளேம்ஸோட லென்த்தால டிவைட் பண்ணி பார்த்தோம்ல. அதனால என்ன பண்ணலாம், இன்ட்டு ரிமூவ் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆக்சுவல் இன்புட் இருக்கு பாருங்க, அந்த ஆக்சுவல் இன்புட்டோட டாட் லென்த் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நான் எடுத்துடணும். ஆக்சுவல் இன்புட்டோட லென்த்தை எடுத்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஃபிளேம்ஸோட லென்த்தோட எனக்கு மாடுலோ பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா, அதை தான் இதெல்லாம் பண்ணோம். என்ன வேல்யூ கிடைக்குதோ அந்த இண்டெக்ஸ்லேருந்து இருக்கிற கேரக்டரை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறனால இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளேம்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் அந்த இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வேலையை பார்த்துடுறேன். அந்த ஃப்ளேம்ஸ் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு இந்த ரிமூவ் கேரக்டர் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே என்ன இண்டெக்ஸ் வருதோ அத்தனை அது இண்டெக்ஸ்லேருந்து இருக்கிற வேல்யூவை எடுத்து வச்சிடும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கிற கேரக்டர் ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத போடணும்ல. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இந்த -1 டிஸ்கஸ் பண்ணோம்ல, சேம் அதே மாதிரி ஒரு லாஜிக்கே இந்த இடத்துல போட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம இந்த 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 லைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் இங்கே 0 ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா ரிமூவ் கேரக்டர் -1 அப்படின்னு போட்டுட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் முன்னாடி, இப்போ 2 வரும்போது 2 இண்டெக்ஸ்லேருந்து இருக்கிறத அப்படியே எடுத்து வச்சுட்டு ஏங்கிற கேரக்டர் ரிமூவ் பண்ணிட்டு எல்லை மட்டும் எடுத்து போடணும் அப்படிங்கிறனால. அப்போ 2-1 1 வரும்போது 0th இண்டெக்ஸ்லேருந்து 1th இண்டெக்ஸ் வரைக்கும் போங்கன்னு சொல்லும்போது அது 0th இண்டெக்ஸ் தான் இருக்கும். அந்த ஒரு பர்பஸ்க்காக அது இதை பண்ணியிருக்கோம். ஆனால் இதுவே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த ரிமூவ் கேரக்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டும்தான் இது நடக்கணும். ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வேற மாதிரி ஒரு ஆக்ஷன் நடக்கணுங்கிறனால சேம் இதே லைனை அப்படியே காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா ஈக்குவல் டு 0 இருந்தா அந்த 0th இண்டெக்ஸ்லேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபிளேம்ஸ் டாட் லென்த்தோட -1 வரைக்கும் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த லைன் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா இன்கேஸ் எப்பயாச்சும் எனக்கு இந்த ஃபிளேம்ஸோட லென்த்தே 4 இருக்கு, எனக்கு ரிமைண்டருமே 4 கிடைக்குது அப்படின்னா இந்த 1, 2, 3, 4 இந்த எல்லுங்கிற கேரக்டர் தான் ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன நடக்கும், 0th ஸ்டார்ட் பண்ணி ஃபிளேம்ஸோட லென்த்துன்னு போகும்போது 4 நமக்கு கிடைக்கும். 4-1 3 அப்படின்னு கிடைச்சிடும். அப்போ 3 அப்படிங்கும்போது அந்த 0, 1, 2, 3 இந்த இடத்துல தான் 3 சொல்லுவாங்க. 3rd இண்டெக்ஸ் முன்னாடிங்கிற வரைக்கும் இப்போ MES-ஐ மட்டும் எடுக்கணும், இந்த எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் அப்படிங்கிற அப்ரோச்சுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த லைனை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறதுன்னா ஃபைனலாக நமக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும்னா அந்த ஃப்ளேம்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல நமக்கு ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிட்டர்ன் நல் அப்படின்னே வச்சுக்கணும். இப்போ செக் பண்ணி பார்க்குறேன், இன்னும் ப்ரோக்ராம் முடியல, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஆதாம் அப்படின்னு கொடுத்துட்டு ஏவாள் அப்படின்னு கொடுத்தோன்னா இ அப்படிங்கிற அந்த வேர்டு வந்துருச்சு. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல நல்லுன்னு வச்சுக்கணும், அந்த வேல்யூ நல்லுன்னு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. நமக்கு இந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டெக்ஸ்டடாக வந்தால் நல்லா இருக்கும்ல, அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நாங்கள் முன்னாடியே கொஞ்சம் டீஃபால்ட் சின்டாக்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதையே நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல நம்ம போட்டு விட்டுடலாம். இப்போ அவுட்புட் அப்படிங்கிற அந்த வேரியபிளில் என்ன பண்ணியிருக்கேன்னா சும்மா டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அப்படிங்கிற டெக்ஸ்டோட அந்த பேர் 1 என்ன இருக்கோ பேர் 2 இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்னு வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஷிப், எல்னா லவ், ஏனா அஃபெக்ஷன், எம்னா மேரேஜ், இனா எனிமி, எஸ்னா சிஸ்டர். இதை எல்லாமே அந்த இந்த ஆல்ரெடி இருக்க டிஃபால்ட் டெக்ஸ்டோட இந்த லாஸ்டா இந்த வேல்யூவை ஆட் பண்ணி அதை மட்டும் அப்பர் கேஸா மாத்திருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணணும்னா அதை நல்லா ரிட்டர்ன் பண்றது பதிலா அந்த கரஸ்பாண்டிங் அவுட்புட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டா நமக்கு முடிஞ்சிடும். அவங்க கொடுத்த ஆதாம் அப்படிங்கிற அந்த இன்புட், ஏவால் அப்படிங்கறது இன்புட் பாத்தீங்கன்னா ஈனு வந்துருச்சு, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆதாம் அண்ட் ஏவால் பாத்தீங்கன்னா எனிமி அப்படின்னு அவங்க வருது பாருங்க, கரெக்டா நமக்கு அவுட்புட் வருது பாருங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு பேர் ஒன்று போட்டு பார்ப்போம்,
ஆனந்த் அப்படின்னு ஒரு பேரையும் தினேஷ் அப்படின்னு ஒரு பேர் போடுறேன். அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அஃபெக்ஷன் அப்படின்னு வருது. இது நம்ம போட்டது கரெக்டா அப்படின்னு பாக்குறது செக் பண்ணி பாக்கணும்னா மேனுவலாவே நம்ம கால்குலேஷன் ஒன்று போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த என்னுங்கிறது காமனா இருக்கு, இங்க என்ன காமனா இருக்கு, இங்க டி காமனா இருக்கு, இங்க இருக்கிற டி காமனா இருக்கு. அப்ப மொத்த டோட்டல் லென்த் பாத்தீங்கன்னா 5, 3, 8. இதை நம்ம பிளேம்ஸ் போட்டு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 8 6 7 8 எல்லு காலி ஆகும். திரும்ப 7 பார்க்கும்போது 4 5 6 7 8 இந்த இ காலி ஆயிடும். திரும்ப எஸ்லேருந்து பார்ப்போம், 1 2 3 4 5 6 7 8 எம்முமே காலி ஆயிடும். திரும்ப எஸ்லேருந்து பார்ப்போம், 1 2 3 4 5 6 7 8 எஃப்பும் காலி ஆயிடும். இங்கே 1 ஆரம்பிச்சோம்னா இங்கே 2 4 6 8 இந்த எஸ்ஸும் காலி ஆயிடும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏ அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஏ தான் நமக்கு கிடைச்சிருக்கிற அவுட்புட்டும் கூட. இப்போ நம்ம போட்ட ஃப்ளேம்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. மேனுவலாக போட்டதும் ப்ரோக்ராமாக போட்டதும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. அவ்வளோதாங்க இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் இந்த வீடியோ நல்லா பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லைன் பை லைன் டீபக் பண்ணி பாருங்கள். இன்னும் நல்லா கிளியராக உங்களுக்கு கிளியர் கட்டாக உங்களுக்கு புரிஞ்சிடும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.